இயற்கையான இந்த உலகில் அனைத்து உயிரினங்களும் அப்படியே இருக்கின்றன. ஆனால் இதிலிருந்து மனிதன் மட்டும் முழுவதுமாக மாறிவிட்டான். மனிதன் இப்போது முழுவதுமாக வாகனங்களுக்கு மாறிவிட்டான். அவன் முழுவதும் வாகனங்களையே பொது உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறான். இவைகளினால் ஏற்படும் புகையை அவன் கற்றுக்கொள்வதே இல்லை. ஆனால் இவைகள்தான் இயற்கையை பெரிதும் பால்படுத்துகின்றன. இந்த செயற்கை வாகனங்கள் ஏற்படுத்தும் சத்தமும் புகையும் இயற்கை பெரிதும் நோக்கரிக்கிறது. சைக்கிள்களில் பயணித்துக் கொண்டிருந்த மனிதன் இப்போது புகை தரும் வாகனங்களுக்கே மாறிவிட்டான். சைக்கிள்களிலும் வாகனங்களிலும் மனிதன் பயணித்துக் கொண்டிருந்த போது இப்படி இருந்த செடிகள் இப்போது முற்றிலுமாக இவ்வாறு அழிந்து கொண்டிருக்கின்றன. இவைகளை தடுக்க ஒரே வழி மரங்களை நட வேண்டும். ஆனால் எதுவனும் இதை இப்போது செய்வதில்லை. மாறாக அழகிய இந்த இயற்கை மரங்களை வெட்டி சாய்த்து கொண்டிருக்கிறான். இவற்றால் பெரிதும் பாதிக்கப்படுவது மனிதன்தான். இதையும் அவன் உணர்வதில்லை. இயற்கை காட்டிய பாதையில் போகாமல் செயற்கையை நோக்கிய மனிதனின் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு காலத்தில் தாவரங்களின் வாழ்க்கையை மட்டுமல்ல, மனித குலத்தின் வாழ்க்கையையும் சேர்த்து அழித்துவிடும் என்பதை மனிதன் இன்னும் உணரவில்லை. இன்னும் சில காலங்களில் இயற்கையை காணவே முடியாத நிலை ஏற்பட்டுவிடும் போலும். ஏன் அவ்வளவு தூரம்? 2012 இவ்வுலகம் அழியப் போகிறது என்கிறார்கள். அழியப் போகிறது என்று சொல்வதை விட அழிக்கப் போகிறோம் என்று சொல்வதே சரி. அழகிய மரல்களாய் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் வாடி உதிரப் போகிறான். அவன் மட்டுமின்றி அவன் தலைமுறையே உதிரப் போகிறது. இனியாவது மரக்கன்றுகளை நடுவோம். நம் உயிரையும் இயற்கையின் வாழ்வையும் காப்போம். செயற்கையின் பிடியிலிருந்து இந்த பூமியை மீட்போம். உலகை புதுப்பிப்போம். நன்றி. பை வி. ஹரிஹரன். தேங்க்யூ. சேவ் நேச்சர், சேவ் நேச்சர்.